வணக்கம், விஜயகுமார் ஜிவிஆர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உருட்டு உளுந்து. இதோட விலை நிலவரம் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் இப்போ சொல்லும் விலை நிலவரம் வந்து நிரந்தரம் கிடையாது, தினசரி மாறக்கூடியது. இந்த வீடியோவில் கூறும் விலை நிலவரம், தேனியில் வைத்து இந்த விலை நிலவரம் என்பதையும், கூடுதலாக உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்குது அப்படிங்கிறதையும் வியாபாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓகே, இந்த வீடியோவில் நான் சொன்ன விலைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டிக்குள்ள விலை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது துவரம்பருப்பாகட்டும், பாசிப்பருப்பாகட்டும், உருட்டு உளுந்தாகட்டும், எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி நாடு. அதனால் இந்த விலைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டிக்குள்ள விலையினால் விலைகள் மற்ற ஏரியாவிட என்னிடத்தில் கிலோவிக்கு 5 ரூபா வரைக்கும் விலை வித்தியாசம் இருக்குது. அதனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் இந்த விலைக்கு நீங்கள் வாங்கி விற்க கட்டுன ஐடியா இருந்தால் மட்டும் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய மெயில் ஐடி இருக்குது, மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். மேற்கொண்டு தகவல்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரக்கு தேவைன்னா குயிக்காக உங்களுக்கு லாரி ஷெட்டுக்கு அனுப்பி வைக்கவும் பார்க்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டில் வந்து துவரம்பருப்பு 1 கிலோ 106 ரூபா விலையாக இருக்குது, இதுவும் 50 கிலோ பையில் ஸ்டாக்காக இருக்குது. அதுக்கடுத்து பாசிப்பருப்பு 1 கிலோ 101 ரூபா விலையாக இருக்குது, இதுவும் 50 கிலோ பையில் தான் ஸ்டாக்காக இருக்குது. அதுக்கடுத்து உருட்டு உளுந்து 1 கிலோ 115 ரூபா விலையாக இருக்குது, இதுவும் 50 கிலோ பையில் தான் ஸ்டாக் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் சொன்ன விலைகள் எல்லாமே 50 கிலோ பைக்குள்ள விலை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஈர்த்த வித்து இன்னும் சில வியாபாரிகள் வந்து 25 கிலோ மட்டும் என்கிட்ட ஆர்டர் சொல்லி வாங்குறீங்க. இந்த மாதிரி நீங்கள் 25 கிலோ நீங்கள் ஆர்டர் சொல்கிறீங்கன்னா, அப்போ மேற்கொண்டு 1 கிலோக்கு 2 ரூபா வரைக்கும் விலை கூடும். ஏன்னா 25 கிலோனால் பேக்கிங் செலவு எக்ஸ்ட்ரா ஆகிறதுனால உங்களுக்கு 1 கிலோக்கு 2 ரூபா வரைக்கும் கூடும். ஓகே, நான் இந்த மாதிரி உருட்டு உளுந்து, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் 1/2 கிலோ, 1/4 கிலோ, 100 கிராம் பாக்கெட் பண்ணி வியாபாரம் செய்வது எப்படின்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைனாலும் மேலே ஐபட்டில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோ பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பேக்கிங் பிஸ்னஸ், பயிறு பருப்பு பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறது எப்படின்னு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்கும் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.